வைஷிகம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயா மனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணம் ஷரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஹ் குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகளம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாகன் பக்தாங்கிரி ரேணு பரகார யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நிகமகல்பதரோ கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்ததிரவ சயுதம் பிபத பாகவத ரசமாலயம் புரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேஷாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் த்ருஷ்டமாத்ரே புனஹ உரு புருஷார்த்தாத்மகம் ப்ரஹ்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம் அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதரகலா யாவளி லோபனீயம் பீயூஷா ப்ளாவிதோஹம் ததனு ததுதரே திவ்ய கைஹி ஷோரவேஷம் தாருண்யாரம்ப ரம்யம் பரம சுக ரசாஸ்வாத ரோமாச்சிதாகைஹி ஆதீதம் நாரதாத்யைஹி விலச உபநிஷத் சுந்தரி வக்ராரவிந்தே சுமதுர விகசதராகம் உத்பாவ்யமானை சப்த ப்ரஹ்மாமிருதை த்வம் சிசிரித புவனை சிஞ்ச மே கர்ணவீதி யோகீந்திராணாம் த்வதங்கேஷ்வதிக சுமதுரம் முக்தி பாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்ஷத்யுத ருகி சலயம் நாததே பாதமூலம் நித்யம் சித்தஸ்திதம் மே பவன புரபதே கிருஷ்ணா காருண்ய சிந்தோ கிருஷ்ணா காருண்ய சிந்தோ ருத்வா நிசேஷ தாபான் பிரதிஷது பரமானந்த சந்தோஹலக்ஷ்மீ அஜ்ஞாத்வா தே மஹத்வம் யதிஹ நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதஹ ஸ்தோத்ரம் சைதத் சஹஸ்ரோத்தரம் அதிகதரம் த்வத்ப்ரஸாதாய பூயாத் வேதா நாராயணீயம் ஸ்ருதிஷுச ஜனுஷஸ்துத்யத வர்ணனேன ஸ்பீதம் லீலாவதாரைரிதமித குருதாம் ஆயுராரோக்ய சௌக்யம் ஆயுராரோக்ய சௌக்யம் ஜானகீ காந்த ஸ்மரணம்
கோபிகா ஜீவனஸ்மரணம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால், அதுவும் நாராயணியம் ஸ்ரவணம் பண்ணி படிக்கக்கூடியவாளுக்கு உங்களுக்கு பல பல தசகங்கள் மனப்பாட்டமாகவே தெரியும். சில ஸ்லோகங்கள் மீது ஜாஸ்தி பிரதிபக்தியே இருக்கும். அது அத்தனையும் கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் சந்தேகம். ஆனால் ஒன்றும், நம் பூர்வர்கள் காட்டியுள்ள வழி என்னென்னா, ஒரு கிரந்தத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த கிரந்தத்துக்கு அமைந்துள்ள வியாக்கியானங்களுக்கும் அர்த்தம் சொல்ல வேண்டும். ரெண்டு பிரசித்தமான வியாக்கியானங்கள், பாலபோதினி பக்தரஞ்சனி என்கின்ற ரெண்டு வியாக்கியானங்கள் நாராயணியத்துக்கு ரொம்ப பிரசித்தமாக இந்த அண்மையான ஒரு 400 ஆண்டுகளில் எழுதப்பட்ட வியாக்கியானங்கள். அதிலேருந்து சில ஸ்லோகங்களுக்கு பங்க்தியை சேவித்து அர்த்தம் சொல்கிறேன். நேற்றைய தினம் பூர்வ சரித்திரத்தில் நாம் தொடக்கத்தில் பார்த்தது வைலக்ஷண்யம், வைலக்ஷண்ய சதுஷ்டயம். அதாவது இந்த கிரந்தத்துக்கு உண்டான தனிச்சிறப்பு என்ன, வாட் இஸ் த யூஎஸ்பி ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஒர்க். அதை 4 விதங்களாக நம் பூர்வர்கள் கையாண்டிருக்கா. வக்திரு வைலக்ஷண்யம், ஸ்ரோத்ரு வைலக்ஷண்யம், விஷய வைலக்ஷண்யம், ஸ்தல வைலக்ஷண்யம். ஸ்தலத்தின் பெருமை நாராயணியத்தை கொண்டே பார்த்தோம். பிராச்சீன பர்ஹிஸின் பிள்ளைகளான பிரச்சேதசாள் ருத்ரகீதத்தை தாங்கள் அனுஷ்டித்து பெருமாளை சாட்சாத்கரித்த குளம்தான் இன்றைக்கு குருவாயூரில் இருக்கக்கூடிய குளம் பார்த்தோம். ஜனமேஜயன் என்கின்ற ராஜா, பரீட்சித்தின் பிள்ளை, அபிமன்யுவின் பேரன், அர்ஜுனனின் கொள்பேரன், பாண்டுவின் அதற்கும் கொள்பேரனுக்கும் அடுத்தது 7 பேரன் வச்சுங்கோ, இப்பேற்பட்டவனுக்கு தன்னுடைய துவச்சையில் ரோகம் வர, அந்த சர்பசத்திரயாகம் பண்ணி வந்த ரோகத்தை நிவாரணம் செய்த ஸ்தலமும் இதுவே. அப்போது குளம் வந்துடுத்து ரோகத்தை தீர்த்து வச்ச பெருமாள் இருக்கார். பெருமாள் எப்படி வந்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை நாம், 3 தம்பதிகள் மூலமாக பெருமாள் ஆராதனம் செய்யப்பட்டவன், கடைசியில் பெருமாளே அவர் தன் ஆராதனம் பண்ணியிருக்கார். எப்படி ராமர் ரங்கநாதர் ஆராதனம் பண்ணி தமிழகத்துக்கு வந்தாரோ, கிருஷ்ணர் ஆராதனம் பண்ண திவ்யமங்கள விக்கிரகம் தான் கேரளத்துக்கு வந்துருத்து, கேரளம் தமிழ்நாடு. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, இந்த 2 மாநிலங்கள்லேயும் இப்பேற்பட்ட ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் இருக்குங்கிறத ஒத்துக்கக்கூடியவா இருக்கணும் இல்லையா, அதுதான் வசதியாக இருக்கும். அதனால இந்த 2 மாநிலங்கள், ஒரு இடத்துல ராமர் ஆராதனம் பண்ண பெருமாள், ஒரு இடத்துல கிருஷ்ணர் ஆராதனம் பண்ண பெருமாள். இந்த பெருமாள் வந்த சரித்திரத்தையும் பார்த்துவிட்டு ஸ்தல மாகாத்மியத்திலேருந்து வக்திருவைலக்ஷண்யத்துக்கு போனோம். சொன்னவரின் பெருமை, அது நாராயண பட்டத்ரீல் என்கின்ற நம்பூதிரிகள் திருநாவாய்க்கு வடக்கரையில் இருக்கக்கூடிய மேல்பத்தூரை சார்ந்தவர். 30 கிரந்தங்கள் நிர்மாணம் செய்த மகான். அதில் தலை சிறந்த கிரந்தமாக இருக்கக்கூடியது ஸ்ரீமன் நாராயணியம் பார்த்தோம். காரணம் என்ன என்னன்னா, இவர் வந்து தன்னுடைய ஆச்சாரியரான அச்சுத பிஷாரோட்டிக்கு வந்த வாதரோகத்தை தன்வளவில் மாற்றி கொண்டார். இதில் 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ இருக்கு. ஒன்று என்னென்னா, இவர் வந்து வாதரோகத்தால் தவித்தார், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸால் தவித்தார். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறான்னா, பெராலிசிஸ் வந்ததுங்கிறா, அது சில வியாக்கியானங்களில் இருக்குது. இதில் ஒரு பெரிய சர்ச்சை, இது இது வந்து எது வந்தாலும் உடம்புக்கு கஷ்டம்தான். அதனால் மொத்தத்தில் அவருக்கு ஏதோ ஒன்று ரோகம் வந்ததுன்னு வச்சுப்போம். இந்த ரோக நிவாரணத்துக்காக அவர் பிரமர சந்தேசம் என்கின்ற கிரந்தத்தை படித்து, இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தனவந்திரியாகவும் இருக்கின்றார், ஆழ்வார் சாதிச்சார், மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணா, அதனால் இந்த ஸ்தலத்துக்கு வந்தார். துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சனின் வழிகாட்டுதலின் பேரில் பாகவதத்தின் சாரத்தை தான் 1 நாளைக்கு 1 தசகம் என்கின்ற கணக்கிலே 1587ஆம் ஆண்டு துவங்கினார் பார்த்தோம். அதற்கப்புறம் விஷய வைலக்ஷண்யம், அதுதான் பாகவதத்தின் சாரம். ஸ்ரோத்ரா, கேட்பவன் யார்னா, சாக்ஷாத் ராமாயணத்தை கேட்டவன் ராமனோ, அதுபோலே சஹசிரநாமத்தை கேட்டவன் கண்ணனோ, நாராயணியத்தை கேட்டவன் சாக்ஷாத் அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பன். இதை பார்த்துவிட்டு நேற்றைய தினம் 1 தசகத்துக்குள்ள பிரவேசம் பண்ணோம். 1 தசகத்தில் 1-2 ஸ்லோகங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அர்த்தம் சொல்லிட்டு மேலே கதாபாகம் நகரலாமே நான் நினைச்சேன். அதனால் நிறைய பேருக்கு மனப்பாட்டமாக தெரியும், பல பேருக்கு புஸ்தகம் இருக்கும். இப்போது மனப்பாட்டமாகவும் தெரியாது, புஸ்தகமும் இல்லைன்னு வச்சுக்கோ, நான் சொல்கிறது நாராயணத்தில் இருக்கோங்கிற நம்பிக்கையில் இருக்கும், அவ்வளோதான். நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைன் அப்பியர்த்தான் புரைஹி தைஹி அனபியர்த்தித்தான் அபி அர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிம்ச.
இத்தம் நிசேஷலப்யோ நிரவதிக பலஹ பாரிஜாதோ ஹரேத்வம் க்ஷுத்ரம் தம் சக்கரவாட்டி த்ருமம் அபிலஷதி வியர்த்தம் அர்த்திவ்ரஜோயம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுக்கிறார். அதாவது ஒரு கிரந்தம் ஏற்படுவதற்கும் அந்த கிரந்தத்தின் பெருமையை சொல்லுவதற்கும் யாராவது ஒருத்தர் வழிகாட்டுதலாக இருப்பா. பிராச்சீனத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு, ஆச்சாரியன் எப்படி கிடைப்பார்னு. ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருதம் விஷ்ணோர் கட்டாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷடேதானி ஆச்சாரியா பிராப்திஹேதவஹான்னு ஒரு ஸ்லோகம். இது அடிக்கடி சுவாமி தேசிகன் கையாழ்வர். ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம், இஃப் திங்ஸ் ஹாவ் டு ஹேப்பன் த வே தட் யூ டிசையர், இஃப் யூ நீட் டு பி த ரெசிபியன்ட் ஆஃப் குவிண்டெசென்ஷியல் நாலேஜ், வாட் ஆர் த சிக்ஸ் வேஸ் இஸ் வாட் திஸ் வேர்ஸ் ஆன்சர்ஸ். ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம், பெருமாள் ஐயோ இந்த குழந்தை நன்னா இருக்கணும்னு நினைக்கணுமா, எல்லாரும் பொதுவாக நன்னா இருக்கணும்னு நினைப்பார், விசேஷித்து நினைக்க வேண்டுமாம். ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருத்தம், எதேச்சியாக கிடைக்கிறது. ஏதோ ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கணும், போலார் பேர், நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு பாருங்க, போலார் பேருக்கு போகும்போது ஒரு பிளாக் கரண்ட் ஒரு ஸ்கூப் வாங்கும்போது ஒருத்தர் சொல்லணும், இங்கே ஒருத்தர் நாராயணின்னு சொல்லிட்டு இருக்காரு நாளைக்கு வரையலான்னு கேட்டது அமையணும், அது எதிர்ச்சா சுகிருத்தம். விஷ்ணோர் கட்டாட்சம், பெருமாளுடைய நேரடியான கட்டாட்சம்னா மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வை பட வேண்டும், விஷ்ணோர் கட்டாட்சம். அத்வேஷம், ஒத்தர் மேல வெறுப்பு பாராட்டாமல் இருந்தாலே நல்லது நடக்குங்கிறது சாஸ்திரம். இது முக்கியமாக பொதுவா நான் சொல்றேன், இட் இஸ் நாட் ஈவன் மேட் அஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். தமிழ் நன்றாக பயில வேண்டும், தமிழை கத்துக்குங்கோ. ஒவ்வொரு மாணவனும் அல்லது ஒரு மாணவியோ தான் பாடசாலாவில் படிக்கும்போது ஒரு 100 குறள் மனப்பாடம் செய்ய வேண்டும், 4000 பாசுரங்களில் ஒரு 200 பாசுரங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும், ஒரு திருக்கடைக்காப்பிலேருந்து ஒரு 2 பதிகம், தேவாரத்திலிருந்து 2 பதிகம் மனப்பாடம் ஆக வேண்டும், திருப்புகளில் 2 திருப்புகள் மனப்பாடம் ஆக வேண்டும். அந்த மாதிரி சொல்லி தமிழை வளர்த்தால் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும். இது இப்படியே நெகட்டிவாக எடுத்து பாருங்க, இந்த மொழி கற்றுக்காதீங்கோ, அந்த மொழி கற்றுக்காதீங்கோ, சரி அதை கற்றுக்க வேண்டாம், எதை கற்றுக்கணும், கற்றுக்க வேண்டாங்கிறத சொல்லியாச்சு, எதை கற்றுக்கணும்னு சொல்லணுமே. சரணாகத்திலும் ஆனுகூல்யசிய சங்கல்பம், பெருமாள் ஆனுகூல்யசிய சங்கல்பம் அனுகூலமாக இருக்கிறத பண்ணணும்னு சொல்கிறார், பிராதிகூல்யசிய வர்ஜனம் பிரதிகூலமாக இருக்கிறத வர்ஜிக்க வேண்டும்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. அதனால் எதை கற்றுக்கணும், ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருதம் விஷ்ணோர் கட்டாட்சம் அத்வேஷம், துவேஷம் பாராட்டாமல் இருந்தாலே நல்லது வந்து சேரும், அத்வேஷம். ஆபிமுக்கியம் ச சாத்விகைஹி, நல்லவர்களோடு சகவாசம். அபிராம பட்டர் சொன்னார், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவா நல்லவளாக இருக்கணும், அதனால ஆபிமுக்கியம் ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷடேதானி, நம்ம சாட் பண்ணக்கூடிய வாட்ஸ்ஆப் சாட்டில் இருக்கக்கூடியவாளோ டெலிகிராமில் ஆப்பில் இருக்கக்கூடியவாளோ யாராக இருந்தாலும், தே ஷுட் பி பீப்புள் வித் ஹூம் வென் வி கேன் ஷேர் நாலேஜ் தே வில் பெஸ்டோ குட் நாலேஜ் ஆன் அஸ். அவர்கிட்டையும் அதுவும் இல்லை, எங்கிட்டையும் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவரோட பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. அதனால சம்பாஷணம் ஷடேதானி ஆச்சாரியா பிராப்திஹேதவஹாங்கிற ஸ்லோகத்தை தேசிகன் உதாகரிக்கிறார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, பட்டத்ரீழ் இவ்வளவு ஒரு நல்ல விஷயம் எடுத்து சொல்றாருன்னா, பட்டத்ரீழ் எழுதின நாராயணியம் அவ்வளவு லோக பிரசித்தியா இல்லாத காலம் ஒன்று இருந்தது. அவர் 1587 ஆண்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். பிரசித்தம் பண்ணது யாருன்னா, சந்தேகமே இல்லாமல் செங்காலிபுரம் தீட்சிதர்வாள் நாராயணியத்துக்காக அப்படி உழைச்சிருக்கார். இன்றளவும் நாராயணியம் அவ்வளவு பிரசித்தமாக இருக்குன்னா தீட்சிதர்வாளுடைய பெரிய கைங்கரியம் அது. ரெண்டாவது, அடியேனுக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் ஒரு ஜுகுப்சையை ஊட்டினது பிரம்மஸ்ரீ சுந்தர்குமார் அண்ணா. சிறு வயதிலிருந்தே அவருடைய பெரிய வைதுஷ்ய பூர்த்தி நிறைந்த ஒரு பெரிய மகான். மூணாவது, அதாவது ஆழ்வார் எடுக்கிறார், என்னைக்கு நான் பெருமாளை பார்த்தேங்கிறது ஞாபகம் இல்லைங்கிறார். அந்த மாதிரி என்னைக்கு நான் நாராயணியம் கேட்க ஆரம்பிச்சேங்கிறது ஞாபகம் இல்லை, கேட்ட நாள்லேருந்து பீலீலாவோட ரெக்கார்டிங் எங்காத்துல போட்டுருவான். அதனால் ஆல் தீஸ் திங்ஸ் ஹவ் லெட் டு தட் லிட்டில் அஃபிலியேஷன் அண்ட் இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் திஸ் வண்டர்ஃபுல் ஒர்க். அப்போ எடுக்கிறார் பட்டத்ரீழ், நம்ரானாம், யாரெல்லாம் பெருமாளை வந்து சேவிக்கிறாளோ சந்நிதத்தே,
யார் பெருமாளை வந்து சேவிக்கிறாளோ அவருக்கு பெருமாள் பிரத்யக்ஷமா வராறா. சந்நிதத்தே சததம் அபி, எப்பொழுதும் சததம் அபி புரஸ்தைஹி, இந்த இடத்த தீட்சிதர் எடுக்கிறார், புரஸ்தைஹி அவருக்கு முன்னாடி தோன்றுவார். அனபியர்த்திதான், பெருமாள் கேட்காமலே பெருமாள் வந்துருவார். அர்த்தான் காமான் அஜஸ்ரம் விதரதி, தன்னையே எனக்கு தந்த கற்பகத்தை ஆழ்வார். பெருமாள் நமக்கு என்னெல்லாம் கொடுப்பார்னார், கேட்டதை கொடுப்பார், தன்னையே எனக்கு கொடுப்பார். ராமர் வந்த திருவடியான ஹனுமானுக்கு எவ்வளோ ஒரு இன்னொரு விதேசத்துக்கு போய் ஒரு ஃபஸ்ட்டு ஃபாரின் ட்ராவல் பண்ணியிருக்கார் ஹனுமான், லங்கா பிரதேசம் போயிருக்கார். சீதையை முன்னாடி அவர் பார்த்ததே கிடையாது. இவரோ வானரஜாதி, தேடும் பெண்ணோ நரஜாதி. இவரோ கோயட் ஸ்கூலில் படித்ததே கிடையாது. படித்ததெல்லாம் இவர் ஒரே ஒரு மானாதான் சூரிய பகவானுக்கு. ஆனால் திடீர்னு ராமர் போய் சீதையை தேடுன்னு விட்டார். சீதை எப்படி போகணும்னு சொன்னால், ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, ஒரு மூக்கு, ஒரு வாய், இது எல்லாருக்கும் தான் இருக்கும். தேட போயிட்டார். போனவுடனே போகிறதோ புது ஊர், தேடி பார்ப்பதோ பார்க்காத ஒரு பெண். எப்படி தேடி பார்த்தார்னர், தர்க்கயாமாச சீதையை தீனர் சுந்தரகாண்டத்தில். அவ்வளவு அந்த இடத்துல கூட ஹி வாஸ் ஏபிள் டு அப்ளை ஹிஸ் மைண்ட். பல பேர் சொல்லிடுவார், திடீர்னு கேட்டேன்னா என் மைண்ட் ஓடவே ஓடாது, அதனால தான் நம்மளை தூதே அனுப்பலை. திடீர்னு கேட்டால் எப்படின்னா, இப்போ ஹனுமான் திடீர்னு தான் அமிச்சார். போனார், பார்த்தார், வந்து ராமர்கிட்ட வந்தார். அப்போது ராமர் என்ன பண்ணார்னார், அபார பாராவார பரிகா பரிவிருத்த பரபுர பரசுத தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஸ்வங்க பாவித சர்வஸ்வதான, தன்னையே கொடுத்துட்டாரா ராமர். அதுதான் சொன்னார், அர்த்தான் காமான் அஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராங்கதிஞ்ச, இதை விட விசேஷமாக இருக்கக்கூடிய சந்தோஷம் பிளிஸ் அந்த பரமானந்தத்தை கொடுத்தார். இத்தம், இதனால் நிசேஷ லப்யா நிரவதிக பலகா, எவன் ஒருவன் கணக்கே இல்லாமல் அனுகிரகம் பண்றானோ. பாரிஜாதா ஹரேத்வம், என்ன அழகா பட்டத்திரி எடுக்கிறார், பெருமாளை பார்த்து சொல்றார், ஹரேஹே துவம் பாரிஜாதா, நீயோ பாரிஜாத விருட்சமா கேட்டதை கொடுக்கற, மோட்சத்தை கொடுக்கற. க்ஷுத்ரம் தம் சக்கரவாட்டி த்ருமம் அபிலஷதி, அதாவது இதை விட்டுட்டும் நான் வந்து இந்த சிறுதேவதைன்னு சொல்லக்கூடிய இந்த இந்திரன் வீட்டு கொல்லபுரத்தில் பழக்கடையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரவாட்டி த்ருமம், அந்த பாரிஜாத்த விருட்சத்தை தேடின் போறேனே, நான் எவ்வளவு மட்டமானவன் இந்த இடத்துல எடுக்கிறார். க்ஷுத்ரம் தம் சக்கரவாட்டி த்ருமம் அபிலஷதி வியர்த்தம் அர்த்திவிரஜா அயம் அப்படின்னு எடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் பட்டத்ரில், முதல் தசகத்தில் எடுத்தது. ரெண்டாவது தசகமும் பெருமாளுடைய ரூப வர்ணனம் தான். சூரியஸ்பர்தி கிரீட்டமூர்த்வ திலகம் புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாக்குல நேத்திரமாத்ரஹசிதோல் நாசம் சுனாசாபுட்டம், எவ்வளவு அழகான பெருமாள்னு அவருடைய கிரீடத்தை பார்த்தாலே ஆயிரம் சூரியர்கள் ஒன்று சேர்ந்தது போல் இருக்கக்கூடிய கிரீடமாம். ஆனால் ஒன்றும் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இவ்வளவு அழகாக பெருமாள் இருக்கார் சந்தேகமே இல்லை, குருவாயூரப்பன்னா ஒரு தனி அழகு. ஆனால் கேரளத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு கோவில்கள்லாம் சுத்தமாக இருக்கோ, எவ்வளவு குவையட்டாக இருக்கோ, அவ்வளோவுக்கு அவ்வளோ எப்படி பெருமாளை மறைக்கணுமோ அவள் மறைச்சிருவா. கலபாபிஷேகம்னு சொல்லிட்டு முழுக்க சந்திரத்தை பூசி, எது கண்ணு எது மூக்கி இப்படிலாம் திருப்பி இருப்பி நீங்கள் பார்க்கறதுக்குள்ளே அப்படி தள்ளி விட்டுருவா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல பெருமாளோட ஃபோட்டோவை பார்த்துக்கணும், ஏறக்குறைய இப்படி தான் இருப்பார் போல இருக்குன்னு வியூகிச்சுட்டு தான் உள்ளே போனோம். அதனால் அவ்வளவு அழகாக இருப்பார் பெருமாள். சூரிய ஸ்பர்தி கிரீட்டம் ஊர்த்வ திலக புரோத்பாசி பாலாந்தரம், அழகான அந்த அந்த நெத்தி இருக்கு பாருங்க, புரோத்பாசி பாலாந்தரம் நான் நீண்டு இருக்குமா. அதனால தான் தியாகராஜர் எடுத்தார், மிருக மதலாம சுப நீட்டில வர ஜட்டயு மோக்ஷ பலத பவமான, நீண்டு இருக்கக்கூடிய அந்த பாலாந்தரம், காருண்ய ஆக்குல நேத்திரம்னர் அந்த கண்ணிலேருந்து கருணை அப்படி பொழியறதா, சுனாசா புட்டம் மூக்கு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கா. சுனாசா, சுனாசானா அதாவது இந்த அஷ்டாங்க யோகம் உண்டு, இது வந்து ரொம்ப இப்போ கற்றுத்தரக்கூடியவா இல்லை. அஷ்டாங்க யோகம்ங்கிறது தான் சாஸ்திர சம்மதம். அந்த அஷ்டாங்க யோகத்தில் ஒரு சின்ன பகுதியை இப்போ பண்ணி நம்ம வேர்ல்ட் இன்டர்நேஷ்னல் டே யோகா டே அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறோம். இல்லை என்னென்னா, எட்டு அங்கங்கள், யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி, அல்ல மூணாவது நிலை தான் ஆசனம். அந்த ஆசனத்தில் தான் நம்ம கூர்மாசனம் வஜ்ராசனம் வாலகில்யாசனம் திரிவிக்ரமாசனம் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. தட் இஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் த அஷ்டாங்க யோகா. அந்த அஷ்டாங்க யோகத்தின் பெருமையே என்னென்னா, கடைசியில் சமாதி நிலையை அடையும் போது மூக்கு நுனியில் பெருமாள் தெரியணுமா. அதனால தான் அந்த அந்த விதியே பதஞ்சலி என்ன எடுத்திருக்காருன்னு, நீங்கள் தியானம் பண்ணும்போது மூக்கை நன்னா தியானம் பண்ணுங்கன்னார்.
இது சொல்லும்போது ஒரு வியாக்கியாத்தா கேட்டார், மூக்கு சுமாரா இருந்து தானே என்ன பண்றதுன்னார். மூக்கு கொடமுளகாவோ கருடனோ எதுவா இருந்தாலும் அது நுனியில தான் பெருமாள் நிக்கணும்னு விட்டார். சுனாசா புட்டம், அப்பேற்பட்ட சுனாசா புட்டம், கண்டோத்யன் மகர ஆபகுண்டல யுகம், பெருமாளுடைய அந்த ரெண்டு கர்ணங்கள்ல சாத்தின் இருக்கக்கூடிய அந்த மகர குண்டலம், மின்னுமா மகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோன்னர் திருமங்கை ஆழ்வார். பின்னாடி 100வது தசகத்தில் பட்டத்திரியில் எடுப்பார். என்னென்னா பெருமாளுடைய கர்ணங்கள் அவ்வளோ கொழுத்து இருக்குமாம். அந்த கொழுத்து இருக்கக்கூடிய கர்ணங்கள் எப்படி இருக்கும்னா, மரகத சட்டுன்னு மறந்து போயிடுத்து அந்த ஸ்லோகம், அதான் நாராயணியம் எப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தாலும் சட்டுன்னு அந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரணும். அதனால் அப்படி கொழுத்து இருக்கக்கூடிய கர்ணங்கள் அதில் கர்ணபாஷத்தில் தோன்றக்கூடிய மகர குண்டலங்களாம். அதை சொல்கிறார், கண்டோத்யன் மகர குண்டல ஆப யுகம் கண்டோஜ்வல கௌஸ்துபம். அப்போ பெருமாள் வந்து மார்பில் கௌஸ்துபம் சாத்தின் இருக்காராம், அவ்வளோ அழகாக இருக்கான். த்வத் ரூபம் வனமால்ய ஹாரபடல ஸ்ரீவத்ஸ தீப்ரம் பஜே, ஸ்ரீவத்ஸத்தோடு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளுக்கு அழகான ஒரு திருப்பல்லாண்டு பாடுறார் பட்டத்ரீல். இப்போ நம்ம நேர போக வேண்டியது வராகவதாரத்துக்குள்ளே. இப்போ வராகவதாரம் எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுனா, பாகவதத்தை அடிவொத்தித்தான் பட்டத்ரியிடம் சாதிக்கிறார். திதிதேவிக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் கஷ்யபர் சாயங்கால வேளை சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வேஷ்டியை பிடிச்சி இழுத்தாளாம். இது அப்படியே வரக்கூடிய ஸ்லோகம், நான் எதுவும் ஆட் பண்ணுறேன்னா நினைக்காதீங்க, இது அப்படியே பாகவதத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். அவர் சொன்னாலாம், இட் இஸ் ஹை டைம் தட் வி ப்ரொடியூஸ் மோர் சில்ட்ரன். அப்போது ஒரு வார்த்தை சொன்னாராம் கஷ்யபர், இந்த சமயத்தில் நாம் சேர்ந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை ஆன்டை நேஷ்னலாகவும் ஆன்டை சோஷியலாகவும் இருக்கும், பரவாயில்லையான்னு கேட்டா. அதுக்கு திதி தேவி கேட்டாலாம், ஏன் இந்த வேளைன்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது, இது ரௌத்ர முகூர்த்தம்னு பேர். சாயங்கால வேளை சிவபெருமான் தன்னுடைய கைலாசஸ்தானத்தை விட்டுட்டு ஸ்மசான பூமிக்கு போகக்கூடிய சமயம், இந்த சமயத்தில் சேர்ந்தால் எண்ணம் துளி மாறி குழந்தைக்கும் அது ஏற்படும். ஜடையோர் ஹிருதயோர் பகவதா சம்பந்தகான்னு வீரராகவியம் பாஷ்யம் அப்படி சொன்ன உடனே, அவள் பரவாயில்ல என் குழந்தை அசடா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு குழந்தை வேணும்னு சொன்னாளாம். அப்போது சேர்ந்த பிறகு இவென்ச்சுவலி ஷி காட் ப்ரெக்னென்ட். அப்போ கேட்டாலும் குழந்தை எப்படி இருக்கும்னு, முன்னாடி சொன்ன மாதிரி அசடாக இருக்கும்னு விட்டார். அப்போ வருத்தப்பட்டாலாம். எப்போவுமே ஒரு ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி, பிஃபோர் த ப்ராடக்ட் இஸ் லான்ச்ட் இஸ் வென் அ கம்பெனி ஷுட் அண்டர்கோ அ பிரெயின் ஸ்டாமிங் செஷன். பிரெயின் ஸ்டாமிங் ஷுட் நெவர் ஹேப்பன் ஆஃப்டர் த ப்ராடக்ட் ஹஸ் லான்ச்ட், பிகாஸ் யூ ஷுட் நாட் இன்ட்ரோஸ்பெக்ட் ஆஃப்டர் த ப்ராடக்ட் இஸ் கான் இன் டு த மார்க்கெட். இல்லையா, ரொம்ப வருத்தப்பட்டார், ஐயோ இந்த குழந்தை இப்படி அஷடாக இருந்துட்டுனா என்ன பண்ணுறதுன்னு. அப்போது கஷ்யபர் சொன்னாராம், கவலைப்படாதே, பிள்ளை தான் அஷடாக இருக்கும், பேரன் ஜமத்தாக இருக்கும்னுட்டார். அதனால் பிரஹ்லாதன் பிறந்தார். இப்போ விஷயம் என்னென்னா, அந்த ரெண்டு குழந்தைகள் பிறந்தா அதுதான் ஹிரண்ய கஷிப்பு ஹிரண்யாக்ஷன்னு பேர். இது ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதது இல்லை. நீங்கள்லாம் இந்த தேசத்துக்கு ராஜதானியாக இருக்கக்கூடிய, இந்த மாநிலத்துக்கு ராஜதானியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள்லாம் பல மகான்கள் உபன்யாசம் பண்ணி கேட்டவா. இப்போ தான் பாலாஜி பாகவதர் வந்து முடிச்சிருக்கார். ஏறக்குறைய நீங்களே விட்டுவிட்டா மேடையில் வந்து உபன்யாசம் பண்ணிவிடுவேள், அந்த நிலையில் இருப்பேள். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை. தெர் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ். வாட் வீ ஹவ் பிக்வீத்ட் அஸ் ஸ்கிரிப்சர்ஸ் ஃப்ரம் அவர் ஆன்சஸ்டர்ஸ் கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் போயட்ரி. போயட்ரினாலே அதில் எக்ஸாஜரேஷன் இருக்கணும், சிமிலி இருக்கணும், மெட்டஃபர் இருக்கணும். சிமிலி மெட்டஃபர் ஒனாமேட்டோபியா இதெல்லாம் இல்லாத ஒரு போயட்ரி போயட்ரியே கிடையாது. இப்போ ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்பூன்னு நீங்கள் உடனே போய் ஒரு கிரி ட்ரேடிங்லேயோ எங்கேயோ ஒரு புத்தகம் வாங்கி நீங்கள் படிக்கிறேன்னு வச்சுங்க. அதில் என்ன எழுதியிருக்கோன்னா, த கோல்ட் பாடிட் ஒன், த கோல்ட் ஐட் ஒன். உடனே அதை நீங்கள் வந்து ஒரு அமர் சித்திர கதா கிட்ட கொடுத்துட்டேன்னா அவன் என்ன பண்ணிவிடுவானா, கலர் கண் முழுக்க எல்லோ போட்டுருவா, உடம்பெல்லாம் கோல்டு மாதிரி தகதகான்னு மின்ன வச்சுடுவா. அப்படின்னா என்னென்னா உடம்பெல்லாம் கோல்டு, இட் டசன்ட் மீன் தட் வே. இப்போ நம்ம வந்து கம்ப்ளெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஹீ இஸ் பிளாக் கம்ப்ளெக்ஷன்ட், ஒயிட் கம்ப்ளெக்ஷன்ட், ப்ரௌன், இப்படி தானே. தோ வி சே தேர் இஸ் நோ ரேசிசம், தேர் இஸ் ரேசிசம். இப்போ இந்த சீன தேசத்து பிரதேசத்துக்காராளுக்கெல்லாம் அந்த எல்லோஸ்னு பேர், ஏன்னா அவளுடைய ஸ்கின் டெக்ஸ்டர்லாம் கொஞ்சம் எல்லோவாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த ஹுவாங் ஹூக்கே எல்லோ ரிவர்னு ஒரு காலத்தில் பேர் உண்டு. இப்போ நீங்கள் உடனே கேட்பள், அந்த எல்லோக்கும் இந்த ஹிரண்யாக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பள். இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு பிறந்து வளர்ந்தது முழுக்க அந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கஜகிஸ்தான், கீழே அப்பர் பார்ட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், காஷ்மீர், அந்த பிரதேசத்தில் தான் இருந்தா. ஸோ தேர் வாஸ் அ ஹியூஜ் சைனாஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அது எப்படி தெரியும், சைனா அந்த காலத்தில் இருந்ததா. ஒருத்தர் கேப்பர்,
ஸ்ரீ மகாபாரதத்தில் துரியோதனன் சண்டை போடும்போது வியாசர் ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கிறார். அந்த இடத்துல சீனைஹி, சைனா ஆர்மி வந்து துரியோதனனோட உதவினதாக அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு மகாபாரதத்தில். அதனால சைனா இஸ் அ வெரி ஏஜ் ஓல்ட் சிவிலைசேஷன் அண்ட் சைனா ஆர்மி ஹஸ் ஹெல்ப். குமார சம்பவத்தை காளிதாசன் சீனாம்சுகைஹின்னு சைனா சில்க்னு ஒரு இடத்துல ரெஃபரன்ஸ் எடுக்கிறார். அதனால எல்லோ கலர்னு இருந்திருக்கு. ஸோ இஃப் சம்மன் இஸ் எல்லோ லைக் கோல்ட், ஏன்னா ஒரு பொயட்டுனா ஏதாவது மாதிரின்னு சொல்லணுமே, அதனால ஹிரண்யாக்ஷன்னு போட்டுட்டார், ஹிரண்ய கஷிப்புன்னு போட்டுட்டாரே ஒழிய உங்க பேரம் பேத்தி கேட்டு தானே, இல்லப்பா அவர் உடம்பு முழுக்க கோல்டு தான் அப்படிதான் அமர் சித்திர கதா சொல்லியிருக்குன்னு சொல்லாதீங்க. ஹி வாஸ் நார்மல் லைக் எனி அதர் ஹியூமன் பீங், தி ஸ்கின் வாஸ் லைக் ஆஸ் எல்லோ ஆஸ் கோல்ட், அவ்வளவுதான். புரியுறதோ? இப்போ இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கஷிப்பு ஜனித்ததற்கு காரணம் பாகவதத்துல சொன்னதை எடுக்கிறார். ஆனால் இதில் இன்னொரு சூக்ஷ்மம் இருக்குது. ஏன் ஹிரண்யகசிப்புவுக்கு ஹிரண்யகசிப்புன்னு பேருன்னு நிசிம்ஹ புராணத்தில் ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா கஷ்யப பிரஜாபதி ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கார். யாகத்துக்கு அமைக்கக்கூடிய அஞ்சு ஆசனங்களில் அஞ்சாவது ஆசனம் வில் பி கில்டட் இன் கோல்டு. அதற்கு ஹிரண்யகசிப்புன்னு பேர், ஆசனத்துக்கே ஹிரண்யகசிப்புன்னு பேர். இந்த பிறந்த ரெண்டு குழந்தைகள் கஷ்யப திதி தேவிக்கு பிறந்த குழந்தைகள் தவழ்ந்துட்டு போச்சான். அதில் மூத்த குழந்தை போய் அஞ்சாவது சீட்டில் போய் உட்காந்து நுடுத்தான். இட் வாஸ் பவர் கிரேசி ஈவன் தென். அப்போது அந்த சீட்டில் போய் உட்காந்து நுடுத்தோ, எப்போ ஹிரண்ய கஷிப்பு மேலே போய் உட்காந்துண்டுதோ ரிஷிகள்லாம் அந்த இடத்துல சொன்னாலாம் ஹிரண்ய கஷிப்பு அப்படின்னு விட்டாலாம், அந்த ஆசனத்து பேர் அந்த குழந்தைக்கு வந்துடுச்சு. இப்போ வெண்ணிராடையில் நடச்சு விட்டா வெண்ணிராடை மூர்த்தின்னு பேர் வருதோனோ, அந்த மாதிரி பேர் வருது இல்லையா. இப்போ நாங்கள் பெங்களூரில் இருக்கும்போது கார்த்தால ஒரு காலத்தில் பெங்களூரில் மரங்கள் இருந்தது. அப்போ மரங்கள் இருந்த பெங்களூர் காலத்தில் அடியன் சிறு வயதில் படித்த போது கார்த்தால கரிகாய் வித்துன்னு வருவான், ஆலுகட்டே ஆலுகட்டே ஆலுகட்டேன்னு வித்துன்னு வருவான். இப்போ விக்கிரவர் பேர் நமக்கு தெரியாது, வித்துன்னு வருது உருளைக்கிழங்க, ஆலுகட்டேன்னு வித்துன்னு வருவார். அவர் என்னன்னு கூப்பிடுவேள், ஆலுகட்டேன்னு தான் கூப்பிடுவேள். எதை வித்துண்டு போறாரோ அந்த வஸ்துவின் பேர் அவருக்கு அமைஞ்சிடும். இந்த ஆசனத்தில் அமர்ந்தபடியால் இவனுக்கு ஹிரண்யகசிப்புன்னு பேர் ஏற்பட்டதுன்னு ரிசிம புராணம் சொல்றது. இந்த குழந்தையும் அந்த குழந்தையும் வளர்ந்து கொண்டு வந்தன. இப்பதான் ஒரு ஸ்லோகம், இந்த குழந்தைகள் யார் அப்படிங்கிறத பட்டத்திரியில் எடுக்கிறார். பவத்திதிருக்ஷூன் பவனம் விவிக்ஷூன் த்வாஸ்தௌ ஜயஸ்தான் விஜய அபி அருந்தாம் தேஷாம் ச சித்தே பதம் ஆபகோபஹ சர்வம் பவத் பிரேரணையா ஏவ பூமன் அப்படிங்கிற ஸ்லோகம் எடுக்கிறார். பவத்திதிருக்ஷூன், உன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையினால், பவனம் விவிக்ஷூன் உன்னுடைய பவனத்துக்கு வந்தா. இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த என்ன சம்பவம்னு உங்களுக்கு தெரியும். சனத்குமாராள் வந்தா, துவாரபாலகாள் வந்து இவாளை கோச்சுனுட்டா, சாபம் ஏற்பட்டதுன்னு. த இன்சிடென்ட் இஸ் நாட் நியூ டு யூ, பட் த க்வெஸ்சன் தட் ஸ்டேஸ் ஹியர் இஸ் வெரி நியூ. என்னன்னா, வைகுண்டத்தில் போனால் இந்த மாதிரி கோபதாபங்கள் இருக்குமா? இப்போ பூ உலகத்தில் சொன்னால் பரவாயில்ல, வைகுண்டத்தை போய் ஒருத்தர் சாபம் கொடுத்தார் ஒருத்தர் கோபப்பட்டார்னு இருக்குமான்னு கேட்டால், இதற்கு நம் பூர்வர்கள் வியாக்கியானத்தில் ரெண்டு விஷயம் எடுக்கிறார். இதை நீங்கள் நோட் பண்ணிட்டேல்னா, ஞாபகம் வச்சுட்டேல்னா குழப்பமே வராது. ரெண்டு வைகுண்டம் இருக்குது, வைகுண்டம் 1.0 2.0. 1.0ங்கிற வைகுண்டம், வேதத்தில் ஒரு ஜீவாத்மா முக்தாத்மாவாக இருந்து அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு போக சொல்லக்கூடிய வைகுண்டம். அந்த இடத்துக்கு போனால் நசபுனராவர்த்ததே நசபுனராவர்த்ததேன்னு திரும்புதல் கிடையாது. அந்த வைகுண்டத்தில் ஒரு நாளும் கோபதாபங்களுக்கு இடம் இல்லை. இன்னொரு வைகுண்டம் 2.0ங்கிற வைகுண்டத்துக்கு வியாக்கியானத்தில் காரிய வைகுண்டம்னு பேர். காரிய வைகுண்டம்ங்கிறது யார் வேணாலும் போயிட்டு வரலாம், அங்கே கோபதாபங்கள்லாம் உண்டு. அந்த வைகுண்டத்தை தான் சொல்கிறாரே ஒழிய 1.0 வைகுண்டத்தை சொல்லலை.